தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரொம்ப அதிகமாக ப்ராப்ளம் ஆகிட்டே வருது இந்தியாவில். அதில் இப்போ அடுத்ததாக வந்த ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த நூபியா ரெட் மேஜிக் 3S. ஏற்கனவே இருக்கக்கூடிய மற்ற கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு காம்படிஷன் கொடுக்க போகுது? ஸோ வாங்க அன்பாக்சிங்கை பார்த்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனும் பார்க்கலாம். இந்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுடைய பாக்ஸை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியுது ஓரளவுக்கு வந்து ஒரு கருப்பான ஒரு பாக்ஸில் நல்லா அவங்களுடைய லோகோவை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நூபியா ஸ்மார்ட் ஃபோன், அதாவது கேமிங் ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்சிங் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுடைய டிசைன் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது கேமிங் ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ அப்படி தான் இருக்கும் போல். அடுத்ததாக பவர் டாக் மற்றும் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது, சிம் எஜெக்டர் டூலும் இருக்குது. ஸோ இந்த மொபைலை ஃபர்ஸ்ட் டைம் பூட்டப் பண்ணிடலாம். அதே சமயத்தில் இதோடைய குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதையும் பார்த்துடலாம். Snapdragon 855 Plus அப்படின்ற ப்ராசர் இருக்குது. இதுதான் இன்றைக்கி தேதியில் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் சிப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. Adreno 640 GPU அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு மாடலும், 12 GB ரேமில் இன்னொரு மாடலும் வருதுன்னு சொல்கிறாங்க, 256 GB வேரியண்ட்டில். பட் என்ன அப்படின்றது இன்னும் எக்ஸாக்டாக நான் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். UFS 3.2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் டைப்பில் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதில் 5000mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுக்குறாங்க. 18W சார்ஜர் பாக்ஸில் வருது. பட் 27W வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் வந்து கொடுக்குறாங்க. 215 கிராம் இதோடைய டோட்டல் வெயிட்டாகவும் இருக்கு. ஆக்டிவ் லிக்விட் கூலிங் டர்போ ஃபேனை இதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன், வால்யூம் ராக்க கீ இருக்குது. அதே போல் நமக்கு கெப்பாசிட்டிவ் ட்ரிகர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் L1, R1 அது போலலாம் கேம் விளையாடும் போது நீங்கள் வந்து ட்ரிகர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேல் பகுதியில் 3.5mm ஜாக் இருக்குது. இடது பக்கமாக நமக்கு கேம் பூஸ்ட்கான ஒரு ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்லைடர் மாதிரி யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். 2 SIM போடக்கூடிய ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமாக கேமிங் போர்ட்டும் இருக்குது. இது நீங்கள் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கீழ் பகுதியில் நமக்கு டைப் சி போர்ட் இருக்கு, பிரைமரி மைக்ரோஃபோன், அதே போல ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய பின் பக்கமாக பார்த்தோம்னா இது ஒரு மெட்டல் பாடி ஃபினிஷிங் மாதிரி தான் இருக்கு. 48MP கொண்ட பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இதே தான் உங்களுக்கு வைட் ஆங்கிளாகவும் யூஸ் ஆகுது. F1.7 அப்பச்சரில் இருக்கு. சோனி AMX 586 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்சர். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உலகத்திலே முதல் முறையாக அதுவும் இந்த பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனால் 8K வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆமாங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 8K வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம், 30 FPS வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் கூலிங் சிஸ்டமும் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். RGB ஸ்ட்ரிப்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வென்ட்ஸ் எல்லாம் ஏர் வென்ட் எல்லாம் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. பார்க்குறது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாகவே தெரியுது. பட் அது எல்லாமே வந்து பின்பக்கமாக இருக்குது. முன்பக்கமாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு பெசல்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பெசல்லெஸ் டிஸ்பிளேவோ பாப்பப்போ அது மாதிரிலாம் கிடையாது. சின்ன சின்ன பெசல்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் இருக்குது. பட் கேமரா அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 16MP கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே நமக்கு டியூல் ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு 3D ஸ்பீக்கர் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்றது போல் சொல்கிறாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு DTS எஃபெக்ட்ல சரௌண்டட் சவுண்ட்ஸோட. இந்த டிஸ்பிளேன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 6.65 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. HDR சப்போர்ட்டோட கார்னிங்குலர் கிளாஸ் ப்ரொடக்ஷனும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பர் பட்டரி ஸ்மூத்தாக தான் இருக்கும் அப்படின்றத தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த மொபைலில் நமக்கு கேம் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் காமிச்சேன் இல்லையா, நீங்கள் அதை ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணாலும் சரி, இல்லை இதில் இருக்கக்கூடிய கேம் ஸ்பேஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனாலும் சரி, நீங்கள் கேம் விளையாடும் பொழுது உங்களுக்கு என்னென்னலாம் வந்து கேமிங்கில் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லா விஷயமும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேன் மாற்றணுமா செய்யணுமா அதை வந்து கொடுத்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் எப்படி வேணும், அதே போல் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணணும், ஸ்ட்ரீம் பண்ணணும், இது போல் எக்கச்சக்கமான ஆப்ஷன் ஸ்பெஷலி கேம் பிளேக்காகவே வந்து கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய எல்லா கேமும் என்னென்னன்றது உங்களுக்கு அந்த கேம் ஸ்பேஸ்லேயே கிடைக்கும். இவ்வளோ கேமிங்லாம் விளையாடுறோமே இந்த மொபைல் ஹீட்டே ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லும். காரணம் என்னென்னா, உலகத்திலே முதல் முறையாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இன்டர்னல் கூலிங் சிஸ்டமே இவங்க கொண்டு வந்திருக்காங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் ஹீட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்றது போல் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஃபேன் வந்து நடுவில் இருக்கும், அதோடைய வென்ட்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மேலே கீழே அங்கங்கெல்லாம் உங்களும் ஹீட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வெளியே எடுக்க முடியுமோ அந்த மாதிரி மொத்தமாக வந்து பல இடங்களில் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள லிக்விட் கூலிங்லேருந்து பல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க.
வச்சுருக்காங்க. ஸோ இதன் காரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதில் இருக்கக்கூடிய ஹீட் அப்படின்றது ரொம்பவே ரெடியூஸ் ஆகிடும். அதுவும் நீங்கள் கேம் எல்லாம் விளையாடும் போது கூட நீங்கள் அந்த ஃபேன் ஓடும்போது அந்த சவுண்ட் வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணலாம். காற்றும் வெளியே வர்றது கூட நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு ரொம்ப ஹீட்டெல்லாம் கிடையாது, நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு இருக்குது, நீங்கள் அதை கண்டிப்பாக வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். அதுவும் கேம் விளையாடும் போது இதில் இருக்கக்கூடிய 4D வைப்ரேஷனை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ஜி எல்லாம் விளையாடுறீங்கன்னா உங்களை ஷூட் பண்ணுறவங்க லெஃப்ட்லேருந்து ஷூட் பண்ணுறாங்களா ரைட்லேருந்து ஷூட் பண்ணுறாங்களா அப்படின்ற வரைக்கும் கூட நீங்கள் மொபைலை பிடிக்கிற அந்த விஷயத்த மூலமாகவே நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியும். இந்த மொபைலில் கேமராவை நம்ம ரொம்ப டெப்த்தாக பார்க்க வேணாம், பட் இருந்தாலும் இந்த கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். போத் ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ஓரளவுக்கு இமேஜ் குவாலிட்டி அப்படின்றது டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். டீட்டெயில்ஸ் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலான லைட்டிங் கண்டிஷனில் செல்ஃபியுடைய இமேஜும் ஓரளவுக்கு வந்து பார்க்குறதுக்கு டீசெண்டான ஒரு இமேஜ் வந்து கொடுக்குது. ஆனால் இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ண இந்த டைமில் கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் உங்களுக்கு 5000 இமேஜ் கூட ஒரு பெரிய பேட்டரி இருக்குது. ஸ்டாக் யூஐ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. அதுவும் 90Hz டிஸ்பிளேலாம் இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பேட்டரி ஸ்மூத்தாக இருக்குது. பார்க்குறதுக்கு டிஸ்பிளே அவ்வளோ ஷார்ப்பாகவும் இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த ஸ்னாப் ட்ராகன் சிப்ஸ் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் சிப்செட், 15% வந்து 855 விட ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு கேமிங் விளையாடும் போதும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ஸ்மார்ட் போனோட விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, பட் ஒரு 35,000 ரூபாய்க்குள்ள இல்லை 35,000 ரூபாய் கிட்ட அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல காம்படிஷன் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது போல கேமிங் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாக வருமா? உங்களுக்கு இந்த கேமிங் ஸ்மார்ட் போனை பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.